ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ரித்தி இன்டீரியர் செங்காலிப்பாளையம், விஜி மருத்துவமனை மற்றும் விஜி நர்சிங் கல்லூரி துடியலூர், மதினா சூப்பர் ஸ்டோர்ஸ் வெள்ளக்கிணர் ரோட் துடியலூர், விண்டெல் கம்ப்யூட்டர்ஸ் அவினாஷ் லிங்கம் கல்லூரி எதிரில் மற்றும் சிடெக் பொது சேவை மையம் வணிக வளாகம் துடியலூர். வணக்கம், ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். பெண் குழந்தை மட்டும் வைத்திருப்பவர்களுக்கான முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் வருங்கால வைப்பு நிதியாக வழங்கப்படும் 50,000 வைப்பு நிதி பத்திரங்களை கோவை பெரியநாயக்கன் பாளையம் ஒன்றிய அலுவலகத்தில் சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் வி சி ஆறுக்குட்டி பயனாளிகளுக்கு வழங்கினார். தமிழ்நாட்டில் 1 அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டுமே உள்ளவர்கள் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வருங்கால வைப்பு நிதி பத்திரமாக வழங்கப்படும் 50,000 பெற முடியும். இதில் பெரியநாயக்கன் பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குருடம்பாளையம், நாயக்கன் பாளையம், பன்னிமடை, சின்னத்தடாகம், நஞ்சுண்டாபுரம், சோமையம்பாளையம், வீரவாண்டி, பிளிச்சி, அசோகபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் பயனாளிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு வைப்பு நிதிக்கான பத்திரம் வழங்கும் விழா சமூக நலத்துறை சார்பாக பெரியநாயக்கன் பாளையம் ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் நர்மதா துரைசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவை புறநகர் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் வி சி ஆறுக்குட்டி 11 பயனாளிகளுக்கு வைப்பு நிதி பத்திரங்களை வழங்கி அதிமுக அரசு பெண்களுக்காக செய்துள்ள பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து எடுத்து கூறினார். சமூக நலத்துறை சார்பில் கலந்து கொண்ட சமூக நலம் விரிவாக்க அலுவலர் கலைமணி பயனாளிகளிடம் பேசும்போது ஒரு பெண் குழந்தை மட்டும் வைத்திருப்போருக்கு 50,000, 2 பெண் குழந்தைகள் வைத்திருப்போருக்கு தலா 25,000 என 50,000 வைப்பு நிதி பத்திரம் வழங்கப்படும். இதனை குழந்தைகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவுடன் முதிர்வு தொகையுடன் பெற்று அவர்களின் உயர்கல்விக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்தார். அதேபோல் ஒருங்கிணைந்த சேவை மைய முதுநிலை ஆலோசகர் செரின் ரேஷ்மா பேசும்போது தமிழக அரசின் இலவச அலைபேசி எண்ணான 181 என்ற பெண்கள் பாதுகாப்பு திட்ட எண்ணை தொடர்பு கொண்டு வன்முறை, பாலியல் துன்புறுத்தல், வன்கொடுமை, குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமை, குழந்தை திருமணம் குறித்த புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் அவர்களுக்கு காவல்துறை உதவி, சட்ட உதவி, உளவியல் ஆலோசனை மற்றும் இலவச தங்கும் வசதிகள் செய்து தரப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெரியநாயக்கன் பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கோவனூர் துரைசாமி, பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே வி என் ஜெயராமன், பெரியநாயக்கன் பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அனிதா ஜெயஸ்ரீ, பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றிய அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் குருடம்பாளையம் ஊராட்சி தலைவர் டி ரவி, நாயக்கன் பாளையம் ஊராட்சி தலைவர் சாந்தி பிரியா, ஒன்றிய கவுன்சிலர் ருக்மணி கிருஷ்ணமூர்த்தி, ஊர் நல அலுவலர் மகளிர் முத்துலட்சுமி ராஜலட்சுமி, பெரியநாயக்கன் பாளையம் ஒன்றியம் மகளிர் அணி துணை செயலாளர் குருடம்பாளையம் ஊராட்சி கவுன்சிலர் ராஜாமணி, பெரியநாயக்கன் பாளையம் கூட்டுறவு வீடு கட்டும் சங்க இயக்குனர் கவுன்சிலர் செந்தில் பாபு, நாயக்கன் பாளையம் கூட்டுறவு சங்க தலைவர் சதானந்தம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.